சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கை தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கை. கோட்டாபய முன்னிலையில் சுமந்திரன் மீது கடுப்பாகிய ஸ்ரீதரன். நள்ளிரவு முதல் அமுல், மக்களுக்கு மேலும் ஒரு பேரிடியான செய்தி. டீசல் இல்லாத காரணத்தினால் யாழ்ப்பாண மாநகர சபையின் அமர்வு ஒத்திவைப்பு. பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற முச்சக்கர வண்டி விபத்து, மாணவர் ஒருவர் பலி. அரசை கவிழ்க்க திட்டம், நேரம் பார்த்து காத்திருக்கும் கம்மன் பில. 2000 டன் அரிசியை இலங்கைக்கு வழங்கும் சீனா. சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கை தொடர்பிலான அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை எதிர்கொள்ளும் மிக மோசமான பொருளாதார நெருக்கடி தொடர்பிலான பகுப்பாய்வு இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொரோனாவின் தாக்கம் 2020 மற்றும் 2021 ஆண்டுகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 10% அதிகமான நிதி பற்றாக்குறைக்கு வழிவகுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா இலங்கையின் பொருளாதாரத்தை கடுமையாக பாதித்தது. இதனால் சுற்றுலா பயணிகளின் வருகையில் வீழ்ச்சி மற்றும் பல கடுமையான முடக்கங்கள் தேவைப்பட்டன. இலங்கையில் பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த நம்பகமான மற்றும் தெளிவான மூலோபாயங்களை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அத்துடன் சமூக பாதுகாப்பை அவசரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும். பெறுமதி சேர் வரி மற்றும் வருமான வரிகள் அதிகரிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சிக்குள் நிலவும் உள்ளக முரண்பாடு ஒன்று ஜனாதிபதி கோட்டாபய முன்பாக வெளிப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி கோட்டாபயவிற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளான தமிழரசு கட்சி, புளொட் என்பவற்றிற்கும் இடையில் நேற்று நடந்த கலந்துரையாடலில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சிக்குள் நடக்கும் கலந்துரையாடல்கள் பலவற்றில் எம்ஏ சுமந்திரனின் சில நடவடிக்கைகளை, அணுகுமுறைகளை சுட்டிக்காட்டி கண்டித்து வருபவர் சி. ஸ்ரீதரன். குறிப்பாக தன்னை மையப்படுத்திய சுமந்திரனின் நடவடிக்கைகள் தானே அனைத்தையும் செய்வதைப் போன்ற தோற்றத்தை உருவாக்கும் நடவடிக்கைகளை கட்சியின் உள்ளக கூட்டங்களில் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டி வந்துள்ளார். இப்படியான கூட்டம் ஒன்றில் நாங்கள் என்றே சிந்திக்க மாட்டீர்களா? நான் தான் என்று மட்டுமே சிந்திப்பீர்கள் என்று அதட்டலாக கேட்டிருந்தார். இப்படியான கேள்விகள் எழுப்பப்படும் சமயங்களில் எம்ஏ சுமந்திரன் பதிலளிப்பதில்லை. நேற்று ஜனாதிபதியுடன் சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கு பேசுவதற்கான சூழலை சுமந்திரன் விடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதியுடனான சந்திப்பிற்கு முன்னதாக நடந்த கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் அனைவரும் உங்கள் மாவட்டங்களில் நடக்கும் பிரச்சனைகளை, பேச வேண்டிய விடயங்களை தயார் செய்து கொண்டு வந்து பேசுங்கள் என இரா சம்பந்தன் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் ஜனாதிபதியுடனான கலந்துரையாடலில் அதற்கான வாய்ப்பு இருக்கவில்லை. தமிழரசு கட்சியின் எம்பிக்கள் ஏதாவது பிரச்சனையை குறிப்பிட ஆரம்பிக்க உடனேயே சுமந்திரன் தலையிட்டு அந்த விடயத்தை ஜனாதிபதிக்கு விளக்கம் அளித்து கொண்டிருந்தார். அதாவது ஒரு விடயத்தின் முதல் வரியை எடுத்து கொடுத்து கொண்டிருப்பவர்களாக தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தனர். தலைவர் மாவை சீனாதிராசாவிற்கும் அதுதான் கதி. சாணக்கியன் பேசும்போது மட்டும் சுமந்திரன் குறுக்கீடு செய்யவில்லை. தமிழில் பேசும் உறுப்பினர்களுக்கும் வாய்ப்பாக மொழிபெயர்ப்பு வசதியும் செய்யப்பட்டிருந்தது. என்றாலும் சுமந்திரனின் தலையீடு அதிகமாக அந்த குழுவிற்கே தான் தலைவர் என்பதைப் போல் நடந்து கொண்டிருந்தார். சி. ஸ்ரீதரன் 2-3 முறை பேச முற்பட்ட போதும் அவருக்கும் அதே நிலையே ஏற்பட்டது. இதனால் அவர் கோபமடைந்து விட்டார். மீண்டும் அவர் பேச ஆரம்பிக்க வழக்கம் போல சுமந்திரன் அதன் தொடர்ச்சியை ஆரம்பித்து ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை சிறுமைப்படுத்தினார். இதை அவதானித்த ஸ்ரீதரன் கடுப்பாகி சற்று உரத்த குரலில் எங்களையும் கொஞ்சம் கதைக்க விடுகிறீர்களா என காட்டமாக கேட்டுள்ளார். இதன் பின்னரே சுமந்திரன் அடங்கியுள்ளார். சுமந்திரன் அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் நட்பால் உருவான இக்கலந்துரையாடலில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனைத்து ரக பெட்ரோலின் விலைகளையும் அதிகரிக்க லங்கா IOC நிறுவனம் தீர்மானித்துள்ளது. இதன்படி அனைத்து ரக பெட்ரோலின் சில்லறை விலைகளும் லிட்டருக்கு 49 ரூபாவால் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் நாட்டு மக்களுக்கு மேலும் ஒரு இன்னல்களை உருவாக்கியுள்ளது. டீசல் இயந்திரத்திற்கு போதிய அளவு டீசல் இல்லாத காரணத்தினால் யாழ்ப்பாண மாநகர சபையின் அமர்வு மாநகர முதல்வர் சட்டத்தரணி வி. மணிவண்ணனினால் அரை மணித்தியாலம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
யாழ்ப்பாண மாநகர சபையின் மாதாந்த அமர்வு நேற்று காலை சபை மண்டபத்தில் மாநகர முதல்வர் சட்டத்தரணி வி மணிவண்ணன் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது யாழ் மாநகர சபையின் 27 வட்டாரங்களில் குறுக்கு வீதிகள், சிறிய வீதிகளில் தெருவிளக்குகள் ஒளிரச் செய்தல் தொடர்பான விவாதம் இடம்பெற்றது. இது தொடர்பான கருத்துக்களை மாநகர சபை உறுப்பினர்களினால் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது திடீரென மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் மின்சாரத்தை பெற்றுக்கொள்வதற்கான டீசல் இயந்திரத்திலும் போதிய அளவு டீசல் இல்லாத காரணத்தினால் சபை அமர்வு சிறிது நேரம் ஒத்திவைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பதுளை மாவட்டத்தின் அம்பகஸ்தோவ போலீஸ் பிரிவில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற முச்சக்கர வண்டியொன்று விபத்திற்கிழக்காகியுள்ளது. குறித்த விபத்து நேற்று காலை 7:45 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் பாடசாலை மாணவர்கள் மூவர் மற்றும் முச்சக்கர வண்டி சாரதி ஆகியோர் உவா பரணகம பிராந்திய வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொடல் இந்த பிரதேசத்தில் வீதியில் குவிக்கப்பட்டிருந்த மண்மேட்டில் முச்சக்கர வண்டி மோதியதால் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தற்போதைய அரசாங்கம் பெரும்பான்மையை இலகுவாக இழக்க நேரிடும் என முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கமன்பிலர் தெரிவித்துள்ளார். பொதுக்கூட்டம் ஒன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்து பேசிய அவர் இதனை கூறியுள்ளார். அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் எடுத்த அதிகபட்ச ஆசனங்களின் எண்ணிக்கை 156 ஆகும். அதில் இப்போது 3 அமைச்சர்கள் இல்லை. ஆகையினால் அரசாங்கத்திற்கு தற்போது 153 ஆசனம் இருக்கின்றது. அரசாங்கத்துடன் கூட்டு சேர்ந்துள்ள 11 கட்சிகளில் 30 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். அந்த எண்ணிக்கையும் குறையும் போது அரசாங்கத்திற்கு 123 ஆசனங்களே எஞ்சும். நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை இழக்க 112 ஆக இருக்க வேண்டும். 123-க்கும் 112-க்கும் இடைப்பட்ட இடைவெளி 11. எனவே 11-க்கும் மேற்பட்ட மொட்டு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எமக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். எங்களின் பலத்தை சரியான நேரத்தில் காட்டுகின்றோம். ஆண்டு குருதியில் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட வேண்டும். அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வர வேண்டும் என தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கத்தின் வேண்டுகோளுக்கிணங்க 2000 தொன் அரிசியை இலங்கைக்கு வழங்க சீனா தீர்மானித்துள்ளது. இலங்கையின் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு சீன அரசாங்கம் இந்த முடிவை எடுத்துள்ளதாக கொழும்பிலுள்ள சீன தூதரகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கை தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கை. கோட்டாபய முன்னிலையில் சுமந்திரன் மீது கடுப்பாகிய ஸ்ரீதரன். நள்ளிரவு முதல் அமுல் மக்களுக்கு மேலும் ஒரு பேரிடியான செய்தி. டீசல் இல்லாத காரணத்தினால் யாழ்ப்பாண மாநகர சபையின் அமர்வு ஒத்திவைப்பு. பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற முச்சக்கர வண்டி விபத்து, மாணவர் ஒருவர் பலி. அரசை கவிழ்க்க திட்டம், நேரம் பார்த்து காத்திருக்கும் கம்மன் பில. 2000 தொன் அரிசியை இலங்கைக்கு வழங்கும் சீனா.